ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னா, இது வந்து ஒரு கம்பு கம்மங்கொல்லையில் தான் இருக்கும். சுற்றிலும் நெல், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, கரும்பு இதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் கம்பு வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ இப்போ நான் எதுக்கு இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னாக்கா, அதில் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பாருங்கள். பார்த்திங்களா, இப்போ வந்து ஒரு சிட்டு, இது வந்து ஒரு சிட்டுக்குருவியோட கூடு. இந்த தையல் சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தென்னை ஓலை இல்லை இந்த கம்பு இந்த இதிலே வந்து கிழித்து கிழித்து பார்த்திங்கன்னா தச்சிருக்கும். நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தச்சிருக்கும் இந்த இலையை, தச்சு தச்சு வந்து இது கூடு கட்டும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து தையல் சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தையல் சிட்டு வந்து இப்போ தான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ்மட்டம், இந்த பேஸ்மட்டம் போட்டு அதனால் ஒரு அழகான கூடாக வந்ததுக்கப்புறம் அதில் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சி, இல்லை இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கா, லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டுவிட்ருங்க. தேங்க்யூ. இதில் அவுட்புட் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன பிறகு. ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர், தேங்க்யூ.